ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ். ஜியாமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், பிபிடி. இதோடைய மற்றொரு பெயர் தேர்ல்ஸ் தியரம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? எ ஸ்ட்ரைட் லைன் ட்ரான் பேரலல் டு எ சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. நவ் ப்ரூஃப். ப்ரூஃபில் ஃபர்ஸ்ட் வந்து கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபிஇ அண்ட் இ இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. செகண்ட் ஒன், டு ப்ரூவ் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. நெக்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரா எ லைன் டிஇ பேரலல் டு பிசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லோருமே மார்ச் 2000 நோட்டிஃபை எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வரது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த டயக்ராம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி அண்ட் இ இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. ஓகேயா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டிஇ இஸ் பேரலல் டு பிசி. அப்போ இஃப் டூ லைன்ஸ் ஆர் பேரலல், இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் நேம் இருக்குது, என்னது? டிரான்ஸ்வர்சல்ஸ். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் இந்த ஆங்கிள்ஸ்க்கெலாம் நேம் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டால், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆங்கிள் ஏடிஇ, பிகாஸ் போத் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிம்பாங்க. அதை என்ன போட்டிருக்கு வந்து, ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ, போத் ஆர் ஒன் அப்படின்னு எடுத்திருக்கேன், ரைட்டா? அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி இஸ் கால் டிரான்ஸ்வர்சல். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆங்கிள் ஏஇடி. அதனால் என்ன போட்டிருக்கேன், இதுக்கு வந்து டூன்னு போட்டிருக்கேன், அதாவது ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி, இதை டூன்னு எடுத்திருக்கோம். அடுத்ததா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆங்கிள் டிஏஇ. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இந்த ஏ அப்படிங்கிறது ரெண்டுக்குமே என்னது, காமன் வெர்டெக்ஸ், அதனால் இட் இஸ் கால்டு காமன் ஆங்கிள் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் எழுதிடலாமா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சொன்னோம் அதெல்லாம் எழுதி அவருடைய கரஸ்பாண்டிங் ரீசன்ஸ்லாம் எழுதியிருக்கோம், ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ. ரெண்டுமே என்ன சொன்னோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சின்ஸ் டிஇ இஸ் பேரலல் டு பிசி, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை எழுதாமல் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எழுதக்கூடாது. அதனால் இது எழுதுனீங்க அப்படின்னு கேட்டால் இதையும் சேர்த்து எழுதணும். ஓகேயா, அடுத்தது செகண்ட் ஒன், ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. இது என்ன சொல்லியிருந்தோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சின்ஸ் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஓகே, அடுத்தது மூணாவது, ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஇ. இது என்ன சொல்லியிருந்தோம், போத் ஆர் காமன் ஆங்கிள், ரைட்? இப்போ மூணுலேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மென்ஷன் பண்ணோம், ஆங்கிள் ஒன், செகண்ட் ஒன் ஆங்கிள் டூ, தேர்ட் ஒன் ஆங்கிள் த்ரீ. ஸோ பை ஏஏஏ சிமிலாரிட்டி, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் என்ன சொல்லுது, இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ரீசன் வந்து எழுதியிருக்கேன், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஓகே, அதன்படி எப்படி எழுதலாம், ஏபி பை ஏடிஇ ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. அடுத்தது அந்த ஏபி எப்படி பிரிக்கலாம், ஏடி பிளஸ் டிபி, பிகாஸ் டிஇசி அ பாயிண்ட் ஆன் ஏபி. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏடி பிளஸ் டிபி டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசி எப்படி பிரிக்கலாம், ஏஇ பிளஸ் இசி, பிகாஸ் இஇசி அ பாயிண்ட் ஆன் ஏசி. ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி டிவைட் பை ஏஇ, ரைட்? இப்போ டிவைட் பண்ணுங்கள், ஏடி டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டிபி பை ஏடி.
ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை ஏஇ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் இசி பை ஏஇ. இதுக்கு பேர் ஆன் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேயா? அடுத்தது கேன்சலிங் ஒன் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் ஒன் வந்து காமனாக இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும்? டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. இதுக்கு ரீசன் என்னது? கேன்சலிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அடுத்தது டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ டிபி பை ஏடிக்கு ரெசிப்ரோக்கல் என்னது? ஏடி பை டிபி ஈக்குவல் டு இசி பை ஏஇக்கு ஏஇ பை இசி, விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகே, நவ் டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் வி கெட் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, தஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கலாம், நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான தருணம், எல்லாருமே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.